இந்திய மார்க்கெட்டை குறி வச்சு உலகம் முழுவதும் ஏகப்பட்ட விற்பனை மையங்கள் தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள களமிறங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்தியா இங்கே இருக்கக்கூடிய பூமியையும் கடந்து நிலவில் கால் குதிக்கிறதுக்கான வேலையை சந்திராயன் 3 மூலியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் லூனா 25 அதற்கு முன்னாடியே 2 நாட்களுக்கு முன்னாடியே அங்கே போய் கால் குதிக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இது ஒரு சோகமான செய்தி. தென் துருவத்தில் முத முதலில் கால் குதிப்பது சந்திராயன் 3 அல்லவா அப்படின்னு இவ்வளவு நாள் பெருமை பேசிக்கிட்டு இருந்துமே, அப்போ அந்த பெருமைக்கெல்லாம் ஆப்பா அப்படின்னு கேட்டால், இன்னும் ஏகப்பட்ட ஆப்புகள் நமக்கு காத்திருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி சந்திராயன் 3 சாதனை படைத்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான செய்தி. ஒரு வெள்ளை முயலை பற்றின ஒரு கதை ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது, அது கடைசியில் சொல்கிறேன். அது வந்து இஸ்ரேலை பற்றிய முக்கியமான ஒரு செய்தி. லூனா 25 பற்றின விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆகும். August 21 அது ரீச் ஆகும். August 23 தான் வந்து நம்முடைய சந்திராயன் 3 நிலவில் கால் பொதிக்கும். இப்போது அப்புறம் என்ன புது அப்டேட்டு பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விண்கலத்திலிருந்து பிரிஞ்சு போகக்கூடிய அந்த லேண்டர், நம்ம விக்ரம் லேண்டர் வந்து நாளைக்கு காலையில் நிலவில் கால் பதிக்க காத்திருக்கு. விக்ரம் லேண்டர் அங்கே ரீச் ஆனதுக்கு பிறகு தான் ரோவர் நம்ம பிரக்யான் வந்து உள்ளுக்குள்ளே போவாங்க. அவங்க தான் அந்த சேர் மாதிரி வந்து போட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு 14 நாட்கள் ஆய்வு பண்ணி நமக்கு புகைப்படங்கள்லாம் எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வாழ்த்துக்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும், ஏற்கனவே தோல்வியடைந்த சிவன் அவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை பதிவு செஞ்சிடலாம். சந்திராயன் 2 சந்திராயன் 3 மிகப்பெரிய அளவிலான டெக்னாலஜி மாற்றங்கள்லாம் எதுவும் செய்யலை. அதனால் இது இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய சிவனுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்க முடியுது. அப்போது சோம்நாத் என்ன சாதாரணமான ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனிதா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க, இல்லை அவங்கள தூக்கிட்டு வேற ஒரு ஆளை போஸ்டிங்கில் போட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக வேணால் மட்டும் இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் அவர்களை பாராட்டலாம். அந்த மாற்றங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றங்கள். சரி, இப்போது இந்த விக்ரம் லேண்டர் வந்து அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நிலவினுடைய தென்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப இருட்டாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெளிச்சமான பகுதியை தான் நம்ம இப்போ விசிபிளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிலவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வெளிச்சத்தை உருவாக்குவதற்கான சூழல் வந்து நிலவுக்கு கிடையாது. சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளியை தான் நிலவு பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த வெப்பம் தான், ஒளி தான் நம்ம பூமியிலேருந்து கிடைக்குது. இப்போது நிலவு வந்து பூமியை விட 4 மடங்கு சின்னது. அப்படிப்பட்ட அந்த சின்னதாக இருக்கக்கூடிய அந்த நிலவில் நம்ம நீள்வட்ட பாதையில் ட்ராவல் பண்ணுறோங்கிறது ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. கோழி முட்டை சைஸில் அது இப்போது சுருங்கி நிலவுக்குள்ளே நம்ம லேண்டர் ட்ராவல் ஆக போகுது, கால் பதிக்க போகுதுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இதில் என்ன புதிய தகவல் அப்படின்னா, 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு நம்முடைய அந்த லேண்டர். குறிப்பாக சந்திராயன் 3 அந்த விண்கலத்தில் இருந்து அந்த லேண்டர் பிரியக்கூடிய நேரம் அப்படிங்கிறத இஸ்ரோ நாளைக்கு புகைப்படமாக வெளியிட போகிறாங்க. அதற்கு முன்னதாகவே நம்ம காட்டணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நம்ம ஆராய போகிறோம். ஹாலிவுட் படங்களை மிஞ்சக்கூடிய காட்சிகளாக நம்ம சிம்லா பக்கத்தில் இந்திரா நகர் அப்படின்னு சொல்லிட்டு நிலச்சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பூமி நமக்கு கொடுத்துருக்கு. அதில் வீடுகள்லாம் பாழடைஞ்சு போயிருக்கு. நிலச்சரிவு மூலியமாக, வெள்ளம் மூலியமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறியடா குமரேசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இஸ்ரோவை பார்த்து கேள்விகள் கேட்கலாம். ஆனால் உலகத்தில் இங்கே வாழ்கிறதுக்கு நமக்கு தேவையான பெட்ரோலையும் டீசலையும் கொடுக்கக்கூடியது அடுத்து நிலவிலிருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் அமெரிக்காவில் எலான் மஸ்க் மாதிரியான ஏலியன் மனிதர்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. நிலவில் தண்ணி இருக்குங்கிறத முத முதல்ல கண்டுபிடிச்சி சொன்னது சந்திராயன் 1, அதுக்கப்புறம் சந்திராயன் 2 இஸ்ரோவினுடைய சிவனுக்கு கிடைத்த அந்த தோல்வி, அந்த தோல்வியிலிருந்து சோம்நாத் கற்றுக்கொண்ட பாடம், அதன் மூலியமாக சந்திராயன் 3 அப்படிங்கிறது லூனா 25 ரீச் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆயிடுவோம்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நிலவினுடைய தென்பகுதியில் ஃபஸ்ட்டு ரீச் ஆக போகிறது லூனா 25 ரஷ்யாவினுடைய விண்கலம் தான். ரஷ்யாவினுடைய விண்கலம் நம்மளை விட ரொம்ப லைட் வெயிட் உடையது. நம்மளுடைய விண்கலம் வந்து ரொம்ப ஹெவி வெயிட் உடையது, 4.8 டன். ஸோ இப்படிப்பட்ட விண்கலம் வந்து ட்ராவல் ஆகி நீள்வட்ட பாதையிலேருந்து கோழி முட்டை சைஸுக்குள்ளே உள்ளே போய் லேண்டர் போய் லேண்ட் ஆக்க போகுது. இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இந்த நிலவினுடைய தென்பகுதி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வார நாட்களில் திங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த திங்கள் அப்படிங்கிற பேருக்கு சொந்தக்காரர் தான் இந்த நிலவு.
ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு பகுதி இருக்கும், வெளிச்சமான பகுதியும் கருமையான பகுதியும். இப்போ நம்ம போக போகிறது கருமையான பகுதி. டார்க் சைடை போய் நிலவினுடைய டார்க் சைடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரஷ்யா நமக்கு போட்டி மிகுந்த நாடு தான். ஆனால் லூனா 25 அவங்க இறக்குறதன் மூலயமா நம்முடைய விக்ரம் லேண்டருக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்ம தான் ஃபஸ்ட்டு விக்ரம் லேண்டராக நிலவுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறோம். அந்த வகையில் நிலவுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஒரு லேண்டர் அப்படிங்கிற பேர் வேணால் விக்ரமுக்கு கிடைக்கும். ஆனால் பிரக்யானுக்கு அந்த பேர் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா பிரக்யான் தான் நிலவனுடைய அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் இல்லை, பள்ளத்தாக்கிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த சமவெளி பகுதியில் தான் வந்து நம்மளை பிரக்யான் வந்து இறக்கி விட போகிறோம். அது எந்தளவுக்கு விட்டா பாடுறா ஓடும் அப்படிங்கிற கதையாக, அது எந்தளவுக்கு ஓடி போய் நின்று நமக்கு புகைப்படங்களை 14 நாட்கள் எடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை நாசா உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இஸ்ரோவினுடைய பங்கு அப்படிங்கிறத தாண்டி வெள்ளை முயல் அப்படிங்கிற ஒரு கதை. 2024 24-25 வாக்கில் இஸ்ரேல் வந்து ஒரு புதிய விண்கலத்தை அனுப்பப்போகுது. அதன் மூலிமா அதுவும் நிலவினுடைய தென்பகுதியில் தான் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ள போகிறதா சொல்கிறாங்க. இஸ்ரேல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், மொசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உளவாளி படையை உலகம் முழுவதும் இயக்கக்கூடிய அமைப்பு. அப்போது சந்திராயன் 3 என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக சைனா, இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா நம்மளுடைய டெக்னாலஜி அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன் அப்படின்னா அவங்க நட்பு நாடு. அப்போ ஏன் சேர்த்து வச்சு இன்றைக்கி நமக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் அதை செய்கிறாங்க அப்படின்னா, 47 ஆண்டுகள் கழித்து ரஷ்யா எடுக்கக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதில் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது நமக்கும் மகிழ்ச்சி தான். ரஷ்யாவோட நம்ம மட்டும்தான் கூட்டா, நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சைனாவும் தான் அதை கூட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், சைனா வந்து நம்முடைய அந்த கனிம வளங்கள் எல்லாத்தையும் அபகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வழியாக இருக்கு. தொடர்ந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சைனா அதை மையமாக வச்சு அடுத்தடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹீலியம், சோடியம், குரோமியம் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடும். அமெரிக்காவும் அதே நேரத்தில் எலான் மஸ்க் மூலியமாக ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கும் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு மித் அப்படின்னு சொல்லுவாங்க. மித் அப்படின்னா என்னென்னா, இது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது. ஆனால் இஸ்ரேல் மட்டும் வெள்ளை முயல் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து தயாரித்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் உண்மையானது. அதன் மூலிமா அவங்க சில விஷயங்களை, அந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம வந்து போய் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பொருட்களை எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது ரிலேட்டடாகவும், பொருட்களை கைப்பற்றி கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும், இப்போது எப்படி நம்ம ஜிசிபி அப்படிங்கிற வண்டி இருக்குல்ல, அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து தோண்டி எடுத்து இங்கே பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்கிறதுல இஸ்ரேல் வந்து தனி கவனம் செலுத்துது அப்படிங்கிறாங்க. 3 லட்சம் டன் வந்து நிலவில் வந்து ஹீலியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த 3 லட்சம் டன் ஹீலியத்தை முத முதல்ல வந்து யார், எந்த நாடு வந்து ஆட்டைப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எழக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் நிலவுக்கு எல்லாருமே டார்கெட் பண்ணி போயிட்டுருக்காங்க. நாசா சத்தமே இல்லாமல் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் குலசேகர பட்டணத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை செய்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அங்கே வந்து ஏவுதளம் அமைப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏவுதளம் வந்து எல்லா இடத்துலையும் அமைக்கலாமா, ஸ்ரீஹரிகோட்டால் அமைக்கிறதுக்குன்னு சில காரணங்கள் இருக்குது. குலசேகர பட்டணத்தில் அமைச்சோம் அப்படின்னா டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஒரு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எளிமையாக அந்த விண்கலை வந்து கடலில் போய் உழுகிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்க முடியும். இது எல்லாத்தையுமே வந்து குலசேகர பட்டணத்தில் வச்சு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இஸ்ரோவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, இஸ்ரோ மூலிமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா குலசேகர பட்டணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படி வந்து ஜப்பானும் வந்து ஐஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து 2025 ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து நிலவை டார்கெட் பண்ணி தான் போகுது. இப்படி தொடர்ந்து வந்து நாசா மட்டும் ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து 2025 வரைக்கும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சைனா வந்து ரொம்ப குறிப்பிட்ட வகையில் சொல்லும்போது ஒரு ஜிபிஎஸ் ஒன்று அங்கேயே நிரந்தரமாக லான்ச் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு. போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒன்று, இன்னொரு அந்த பகுதியிலேயே வந்து ஜிபிஎஸ்ஸை கண்காணிப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியை எப்படி இன்றைக்கி சிசிடிவின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஜிபிஎஸ்ஸை வந்து அங்கேயே ஃபிக் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்பையும் சைனா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பக்கம் அட்வான்ஸ்டாக வந்து ஆரம்பகால முயற்சியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த கட்டமாக வந்து மற்ற நாடுகள் அதை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பீரியடில் ஒரு பெரிய ரூம் சைஸுக்கு வந்து இருந்தது, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எழுத்தை டைப் பண்ணணும் அப்படின்னா பெரிய சுத்தியில் வச்சு ஓங்கி அடித்தா மட்டும்தான் ஏ அப்படின்னு டைப் ஆகும்.
ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கீபோர்டில் வந்து ரொம்ப சின்ன அளவில் மாறிடுச்சு இல்லையா. ஸோ இது எல்லாமே அப்டேஷன் தான். ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது தண்ணின்னு கண்டுபிடிச்சோம், அது இங்கே கனிம வளங்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம். ஆனால் சந்திராயன் 3 வந்து என்ன கண்டுபிடிச்சி அனுப்ப போதுங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் லூனா 25 என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கணிச்சு சைனாவும் ஜப்பானும் இஸ்ரேலும் நாசாவும் அடுத்த கட்ட முயற்சிகளை செய்ய இருக்காங்க. இது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பட்டது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். போட்டிகள் இருக்கும், அதே நேரத்தில் பொறாமைகளை தவிர்த்து உலகத்தினுடைய எல்லா நாடுகளுமே ஒன்று சேர்ந்து முயற்சியில் ஈடுபடும் போது நிலவில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வேற யாருக்கும் இல்லை, நம்முடைய பயன்பாட்டுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. சந்திராயன் 3 பற்றிய மேலும் பல அப்டேட்டுகளும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயமாக லேண்டர் வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆகிறதுக்கு விக்ரமுக்கு வாழ்த்துக்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.